சீமராஜா ட்ரைலர் பார்க்கும்போது முத்து அருணாச்சலம் அந்த படங்கள்லாம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் லுக்கில் கூட அவர் குதிரையெல்லாம் உட்காந்துருந்தார். சிவா வேற, ரஜினி சார் ஃபேனு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வந்து சீமராஜா அப்படிங்கிற வந்து முத்து அண்ணாமலை இது வந்து தவிர்க்க முடியாத படங்கள் ரஜினி சாரோட படங்கள்லே. இப்போ எப்படி நானும் ரஜினி சார் தலைவரோட ரசிகர் தான், சிவாவும் ரசிகர் தான். நம்ம எதை பார்த்து ரசித்தோமோ, எதை பார்த்து வாழ்ந்தோமோ அது வந்து நம்மளோட பிரதிபலிப்பாக வரும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. அது காப்பின்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். காப்பின்னா அதே கதை திரும்பி எடுக்கிறது தான். ஸோ ஒரு ஒரு ஸ்டைலாக ஒரு ஹீரோனா ரஜினி சார் தான். லாஸ்ட்டாக ஒரு அவ்வளோ ஸ்டைலில் ஃபேமஸான சவுத் இந்தியாவில் இந்தியா லெவலும் சரி அவரை அடிச்சுக்க ஆள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாம் அந்த இன்ஸ்பிரேஷன் நமக்குள்ளே உடம்புல ஊறிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அறியாமலே அது வரும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் கதைகள்லையும் சுச்சுவேஷன் நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் ப்ரெசன்டேஷன். அது இன்னொன்று ரஜினி சார் தோற பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு கமர்ஷியலாக ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு பண்ணுற ஒரு செட்டப். ஸோ அதை தான் நான் எடுத்து நம்மளும் எடுத்துக்கிறோம். ஸோ ஆல் கிளாஸுக்கு பிடிச்சிடற மாதிரி ஃபைட்டு ரெண்டு விதமாக இருக்குது. குத்துனா ரத்தம் வரும், கை கால் வெட்டினா கீழே விழுகும், அதுவும் ஃபைட்டு தான். ஆனால் குத்துனா ரத்தமே வராது, அதுவும் ஃபைட்டு தான். அதுதான் ரஜினி சாரோடைய ஃபைட்டு, அதுதான் எம்ஜிஆரோட ஃபைட்டு, அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். குத்துனா ரத்தம் வரக்கூடாது, வெட்டினா கூட ரத்தம் வராங்களா நான் சீன் பண்ணுவோம். எஸ் ஆமாம், அதனால அது வந்து குத்துறது வந்து மாசாக இருக்கணும் இல்லையா, ஜாலியாக இருக்கணும் இல்லையா, அது வந்து குத்திய ரத்தத்தை சிந்த விட்டு மற்றவங்கள முகத்தை சுலுக்கி வைக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறோம். ஸோ அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்பிரேஷன் நமக்குள்ளே வந்துடும், அந்த பேட்டர்ன் வந்துடும். கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு சீமராஜாங்கிறது நெல்லைச்சீமியில் நடக்கிற ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு கதை தான். ஸோ நெல்லைச்சீமிக்கு ராஜா தான் சீமராஜா.